Hello students, this is our science class. Today we have to learn about a new lesson, motion. Motion is the change in the position of an object. One object oda position change aguradha enna solluvom motion appdi solluvom. Idu or object, idoda position, idu vandu first position, okay? Idha na move panni inda edathu kondu poren appdina idoda position enna seidirukku change aagirukku. Idha vandu enna sollalam motion அப்படினு சொல்லலாம் then the rest அப்படினா there is no change in the position of an object ஒரு ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன்ல எந்த சேஞ்சுமே இல்லனா என்ன சொல்லுவோம் அது வந்து ரெஸ்ட்ல இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படினு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இந்த வால்ஸ் எடுத்துக்கலாம் அப்படினா அந்த வால்ஸ் எல்லாம் என்ன செய்யாது அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது ஓகேயா then பாருங்க motion is a relative phenomenon relative phenomenon அப்படினா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு measured in comparison with something else அது வந்து எப்படி measure relative phenomenon னாலே இன்னொன்னு கூட கம்பேர் பண்ணி தான் ஒரு ஒரு வேல்யூவை நம்மால என்ன சொல்ல முடியும் ஓகே அது வந்து relative phenomenon அப்படினு சொல்லுவோம் இந்த relative phenomenon கேட்டகரியில motion எப்படி வருது பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரீஸ் எல்லாமே என்ன செய்யும் பேக்வர்ட்ல போற மாதிரி தெரியும் ஓகேயா அப்போ அது வந்து ட்ரீஸ் வந்து மோஷன்ல இருக்க மாதிரி காருக்குள்ள இருக்க ஆளுக்கு தெரியும் பட் ஒரு இடத்துல அப்படியே ரெஸ்ட்ல நம்ம நின்றுட்டு அந்த ட்ரீஸை பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரீஸ் எப்படி இருக்கும் ரெஸ்ட்ல தான் இருக்கும் ஓகேயா அப்போ அதே ட்ரீஸ் மோஷன் ஆகுற மாதிரி தெரியுது அதே ட்ரீஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்க மாதிரியும் தெரியுது ஸோ அது எதை பொறுத்தது நம்ம வந்து பாக்குறவங்க ரெஸ்ட்ல இருக்குமா இல்ல நம்ம பாக்குறவங்க மோஷன்ல இருக்குமா அப்படின்னு அதை பொறுத்தது ஸோ வந்து மோஷன் வந்து என்னது ஒரு ரிலேட்டிவ் ஃபினோமினன் அப்புறம் பாருங்க டைப்ஸ் ஆஃப் மோஷன் எல்லாமே மோஷன் தான் இந்த சீலிங் ஃபேன் ஓடுறது அப்புறமா கார் இந்த ஏரோப்ளைன் பேர்ட்ஸ் பறக்கிறது கைட் காத்துல பறக்கிறது எல்லாமே என்னதான் ஒரு மோஷன் தான் பட் அதை வந்து சம் டைப்புக்குள்ள நம்ம வந்து கொண்டு வரலாம் ஓகேயா இந்த ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க லீனியர் மோஷன் இதோட டெஃபினிஷன் மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல அந்த மோஷன் இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேயா மோஷன்னாலே பொசிஷன் சேஞ்ச் ஆகும் பட் அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகுறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வழியா பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் லீனியர் மோஷன் சொல்லுவோம் ஓகேயா இந்த பால் எடுத்துக்கோங்க இந்த பால் பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஓகேயா நான் இந்த பாலை டிரா பண்ணும்போது இதோட பொசிஷன் என்ன செய்திருக்கு மாறி இருக்கு இது வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்துருக்கு எது வழியா வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வழியா அதோட பொசிஷன் மாறுச்சு ஓகேயா ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் செகண்ட் ஒன் பாருங்க சர்க்குலர் மோஷன் சர்க்குலர் மோஷனுக்கு டெபினிஷன் மோஷன் அலாங் ஏ சர்க்குலர் பாத் ஒரு சர்க்குலர் பாத்ல அதோட என்னது பொசிஷன் சேஞ்ச் ஆகுறதுனா சர்க்குலர் மோஷன் சொல்லலாம் எக்ஸாம்பிள் சீலிங் ஃபேன் ஃபேனோட லீஃப் வந்து எப்படி இருக்கும் சர்க்குலர் மோஷன்ல வந்து அதோட பொசிஷன் திரும்ப திரும்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேயா தென் தேர்ட் ஒன் பாருங்க ஆசிலேட்டரி மோஷன் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா ரெப்பட்டிட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைம்ல ரெப்பட்டிட்டிவ் திரும்ப திரும்ப டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் எடுத்துட்டு இருக்கும் முன்னப்பவும் பின்னாடி வரும் முன்னப்பவும் பின்னாடி வரும் இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லலாம் அதோட எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணி கீழே விடும்போது ஸ்ப்ரிங் என்ன செய்யும் மேலே வரும் கீழே வரும் அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை என்ன சொல்லுவோம் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் தென் தி ஃபோர்த் ஒன் பாருங்க ரேண்டம் மோஷன் இந்த ரேண்டம் மோஷன் அப்படின்னா இந்த கேட்டகரியில லீனியர் சர்க்குலர் ஆசிலேட்டரி கேட்டகரியில வைக்க முடியாத ஒரு மோஷனை வந்து ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு ஃபிஷ் டேங்குக்குள்ள ஒரு ஃபிஷ்ஷோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அதை வந்து லீனியர் மோஷன் சொல்ல முடியாது ஒரு சர்க்குலர் மோஷன் சொல்ல முடியாது ஆசிலேட்டரி மோஷன் சொல்ல முடியாது அதை ஒரு டிஃபைன் பண்ண முடியாத மோஷனா இருக்கும் ஓகேயா ஸோ அதை நம்ம என்ன சொல்லிடலாம் ரேண்டம் மோஷன் இந்த மூணு கேட்டகரியே வரலையா அதை என்ன சொல்லிடணும் ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லிடணும் ஓகேயா தென் பாருங்க யூனிஃபார்ம் மோஷன் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா ஒரு அதோட டெபினிஷன் பாருங்க an object cover equal distance in equal time equal
interval of time la equal distance cover pannirundhana adu uniform motion nu solalam or example solumbodhu ungalku puriyum or car and the car la vandu first 1 hour la nama 30 kilometers reach pandrom next 1 hour la enna pandrona thirumba or 30 kilometers reach pandrom adhe maadhiri poite irukku so and the time period 1 hour and the distance will be 30 kilometers appadi poite irukku so idha enna solalam uniform motion appadi solalam then next one parunga non uniform motion an object cover unequal distance in equal time or equal time la distance undu equal ah illa unequal ah irukku appadina adha enna solluvom non uniform motion solluvom idoda example adha or same adha same car da first 1 hour la 30 kilometers reach pannuma apparam anga ore traffic nama nenacha maadhiri 30 kilometers reach panna mudiyala adutha 1 hour la 20 kilometers reach pannom so paarenga rendume 1 hour da but first vandu 30 kilometers reach pannom appuram traffic nala enna pannom adu olanga move aaga mudiyala so 20 kilometers reach pannom and the distance mari irukku adha unequal distance okay ah சரி இந்த கிளாஸ்ல என்னலாம் பாத்துறோம் மோஷன்ல என்னன்னு பாத்துறோம் தென் टाइप्स ஆஃப் மோஷன்ஸ் பாத்துறோம் ஓகேயா थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்